ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, மோசடி பத்திரத்தை ரத்து செய்யும் பத்திர பதிவுத்துறை சட்டப்பிரிவு 77 சம்பந்தமா மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் அந்த கேஸுடைய சாராம்சத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பல்வேறு விதமான, அதாவது வருவாய்த்துறை, பதிவுத்துறை, கிராம வளர்ச்சி, இன்னும் அரசு வலைதளங்களை எப்படி பயன்படுத்துவது, அப்படி பல்வேறு காணொலிகள் தொகுப்புகளாக உள்ளது. என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்ல போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறக்கூடிய அந்த கேஸ் நம்பர் வந்து WA 3573-2023. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, mh.tn.government.in. அந்த வெப்சைட்டில் போயிட்டு சென்னை ஹைகோர்ட் அதில் ஜட்ஜ்மெண்ட்டில் போயிட்டு சப்மிட் கொடுக்குறேன். கேஸ் நம்பர் கேட்குது 35-73-2023. சப்மிட் கொடுத்துட்டேன். கேஸ் வந்துட்டு இதில் டெக்ஸ்டாக நீங்கள் படிக்க விரும்புனீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு PDF ஃபைலாக டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது PDF ஃபைல், இது டெக்ஸ்டாக அப்படியே இதில் படிக்க விரும்புனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வழக்கு என்னங்கிறத பார்க்க இருக்கிறோம். சமீபத்தில், அதாவது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2022 வந்து தமிழக அரசு வந்து ஒரு அருமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம்னா, யாராவது மோசடியாக பத்திரம் பதிவு செய்திருந்தால் அதை ரத்து செய்ய பதிவுத்துறை, அதாவது மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருந்தாங்க. அது எந்த தேதியில் கொண்டு வந்தாங்கன்னா 16/8/2022 அந்த தேதியில் அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாங்க தமிழக அரசு வந்து. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சமீபத்தில் ஒரு மனுதாரர் வந்து தன்னுடைய லேண்டுக்கு அகேன்ஸ்டன் ஒருத்தர் தவறான பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க, அதை ரத்து பண்ணுறதுக்கு மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த டாக்குமெண்ட் நம்பர் வந்து 7/9/16/2022, பத்திரம் பதிவு செய்யப்பட்ட தேதி வந்து 6/12/2022. இதை மாவட்ட பதிவாளர்கிட்ட அவங்க மனு கொடுத்த தேதி வந்து 15/5/2023, அதாவது டிசம்பர் மாதம் 2022 இந்த பத்திரம் தவறாக பதிவு செய்யப்படுகிறது. அதை மே மாதம் 2023 மாவட்ட பதிவாளர்கிட்ட இந்த பதிவுத்துறை செக்ஷன் 77A கீழே எங்களுக்கு நடவடிக்கை எடுங்க, அதை கேன்சல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாவட்ட பதிவுத்துறையில் வந்து பதிவாளர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எடுக்காதனால அதை சென்னை, எதுக்காக அவங்க எடுக்கலைங்கிற காரணமும் இருக்குது. ஒரு வழக்கில் வந்து மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் வந்து ஒரு கருத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. அதாவது 77 சட்டப்பிரிவின் கீழே வந்து தற்போதைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் எடுக்காண்டாம், இதை வந்து இது சம்பந்தமாக இது வந்து அந்த சட்டம் அமலுக்கு வந்த பின்தேதிக்கு அப்புறம் உள்ளதை இவங்க ரத்து பண்ணலாமா, இல்லை முன்தேதிக்கு உள்ளதையும் பண்ணலாமா, அது குறித்த தெளிவான விளக்கம் சட்டத்தில் என்ன, சட்டத்தில் என்ன இடம் இருக்குங்கிறத, இது சம்பந்தமான அனைத்து வழக்குகளையும் சென்னை லார்ஜர் பெஞ்சுக்கு அவங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டு அது முடிவு வர வரைக்கும், அந்த லார்ஜர் பெஞ்சிலேருந்து முடிவு வர வரைக்கும் எவ்வித நடவடிக்கையும் தொடர வேண்டாம் என ஆணை பிறப்பிச்சிட்டாங்க. அந்த காரணத்து நிமித்தமாக தான் இந்த மாவட்ட பதிவாளர் வந்து இவங்க கொடுத்த மனுவுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையினுடைய உயர் நீதிமன்றத்தில் ஒரு ரிட் அப்பீல் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த ரிட் வழக்கு நம்பர் வந்து 28358-23 11/10/2023, அதாவது மே மாதம் மாவட்ட பதிவாளர்கிட்ட போகிறாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால திரும்ப சென்னை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொண்டு போகிறாங்க, ரிட் அப்பீல் பண்ணுறாங்க.
அந்த வழக்கை அந்த நீதிபதிகள் வந்து இது லார்ஜர் பெஞ்சில் இந்த கேஸ் எல்லாமே அந்த பதிவுத்துறை சட்டப்பிரிவு 77 சம்மந்தமாக நிலுவையில் இருக்கிறதுனால அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அது முடிவு வரட்டும், அதுக்கப்புறம் இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. மனதார அதை அப்படியே விடாம அதை அப்பீல் கொண்டு போகிறாங்க. ரிட் அப்பீல் கொண்டு போகிறதனுடைய கேஸ் நம்பர் தான் இந்த WP இந்த நம்பர். ரிட் அப்பீல் கொண்டு போய் டிவிஷன் பெஞ்ச் இரு நீதிபதிகள் அடங்கிய அந்த பிரிவுக்கு ரிட் அப்பீல் கேஸாக போகுது. யாரெல்லாம் நீதிபதினா ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியன் அவங்களும் ஜஸ்டிஸ் கே ராஜசேகர் அவங்களும் இந்த இரண்டு பேர் அடங்கிய நீதிபதி டிவிஷன் பெஞ்ச் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு கீழே இந்த வழக்கு வருது. அப்போ இவங்க என்ன மாதிரி தீர்ப்புகளை இந்த வழக்கில் இப்போ கொடுத்துருக்காங்க அதை தான் பார்க்க இருக்கிறோம். இவங்க வந்து தமிழக அரசிடம் கருத்துரு கேட்குறாங்க. அதாவது தமிழக அரசு சார்பாக ஆஜரான லாயர்ஸை வந்து இவங்க வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கீங்க, இப்போ லார்ஜர் பெஞ்சிலேருந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது மதுரை நீதிமன்றத்திலிருந்து அவங்க அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது தற்போதைக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காண்டன்னு சொன்னதுனால அந்த கேஸை பேஸ் பண்ணி மாவட்ட அதாவது பதிவுத்துறை மாநில பதிவுத்துறை தலைவர் வந்து அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கு ஒரு சுச்சரிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க, எந்த நடவடிக்கையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம், அதாவது மேற்கா நீதிமன்ற ஆணைகளின் மீது இத்துறை மேற்கொண்டு நடக்க தொடர்பாக அரசு கூடுதல் தலைமை அலுவலகம் கருத்து கூறப்பட்டதில் பார்வை 6 காணும் கருத்தில் பதிவு சட்டப்பிரிவு 77 கீழ் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட பதிவாளர்கள் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது கருத்து தெரிவித்துள்ளனர். கருத்து தான் தெரிவித்துள்ளனர். எனவே பதிவு சட்டப்பிரிவு 77 கீழ் விசாரணை அலுவலக உள்ள மாவட்ட பதிவாளர்கள் லார்ஜ் பெஞ்ச் முடிவு வரும் வரை எவ்வித விசாரணை மேற்கொள்ளக்கூடாது என அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவுரை 16/8/2022 முன்னர் பதிவு செய்த ஆவணப்பதிவுகள் மற்றும் பின்னர் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சார்பா ஆஜரான லாயர் வந்து இதை அங்க கருத்து வைக்கிறாங்க. இவங்க வந்து திரும்ப ஒரு குவெஸ்டின் கேட்குறாங்க, இது கருத்து தான் வச்சிருக்காங்க, இது சம்பந்தமா எதுவும் தற்போது லார்ஜர் பெஞ்சிலிருந்து இடைக்கால உத்தரவு அதாவது ஸ்டே ஆர்டர் எதுவும் கொடுத்துருக்காங்களா? லார்ஜ் பெஞ்சுக்கு இந்த வழக்கு எல்லாமே மதுரை அங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. லார்ஜ் பெஞ்சிலேருந்து ஏதாவது இடைக்கால தடை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டதுக்கு தற்போதைக்கு எந்த ஒரு இடைக்கால தடை கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத இவங்க வந்து ஆர்கியூமெண்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த லார்ஜ் அந்த பெஞ்சிலேருந்து தீர்ப்பு வரும் வரைக்கும் இது அப்படியே நிலுவையில் கொண்டா இது ஒரு நல்ல சட்டம், இது வந்து நிறைய தவறான பத்திரங்களை உடனடியாக ரத்து பண்ணுறதுக்கு பொதுமக்களுக்கு மிக எளிமையாக இருப்பதனால இது தற்போதைக்கு இதை முழுவதும் நிறுத்தி வைக்காமல் அந்த 16/8/2022 அப்புறம் என்னெல்லாம் தவறான பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அதை நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறோன்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஹவவர் தேர் இஸ் நோ இம்பிடன்ட் ஆஃப் என்டர்டெயின் த கம்ப்ளைண்ட் டு கேன்சல் டாக்குமெண்ட் விச் ஆர் ரிஜிஸ்டர் சப்ஸ்கிரிப்ட் டேட் ஆஃப் 16/8/2 இன் திஸ் கண்டெஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் டைரக்டர் டு இஷ்யூ ரிவேஸ்ட் திரும்ப ஒரு சுச்சரிக்கையை எல்லாருக்குமே அனுப்புங்க. என்னன்னு சொல்லினா 16/8 அப்புறம் 2022 அப்புறம் என்னெல்லாம் ஆவணங்கள் தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அதை ரத்து செய்யறதுக்கு மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு சுச்சரிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் இந்த மனுதாரருடைய ஆவணத்தையும் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்ப்பை இரு நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கினிலிருந்து நாம் அறிந்து கொண்ட விஷயம் என்னன்னா இந்த சட்டம் என்னைக்கு வந்ததோ அத 16/8/2022 அப்புறம் தவறாக யாராவது உங்களுடைய இடத்தை நிலத்தை தவறான முறையில் கள்ளப்பத்திரம் மோசடி பத்திரம் யாராவது பதிவு செய்திருந்தாங்கன்னா அதை நீங்கள் ரத்து செய்ய மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் மனு கொடுத்து ரத்து செய்து கொள்ளலாம். இந்த தீர்ப்பை இணைத்துக் கொடுங்கள். ஒருவேளை உங்களுடைய மனைவி அவங்க விசாரிக்க மறுத்தால் இந்த தீர்ப்பை நீங்கள் இணைத்துக் கொடுக்கலாம். மறுபடியும் அவங்க மறுக்கும் பட்சத்தில் நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம். ஓகே, 16/8/2022 முன்னாடி
ஏதாவது ஆவணங்கள் தவறாக மோசடி பத்திரம் பதிவுப்பட்டிருந்தால் அது என்ன பண்ணலாம்? அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட பதிவாளருக்கு தற்போதைக்கு அதிகாரம் இல்லை. தற்போதைக்கு அதாவது லார்ஜ் பெஞ்சிலிருந்து தீர்ப்பு வரும் வரைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அதை நீங்கள் ஏற்கனவே இருந்த நடைமுறை பதிவுத்துறை சட்ட நடைமுறைப்படி சிவில் கோர்ட்ல தான் நீங்கள் டாக்குமெண்ட் கேஸை ஃபைல் பண்ணி அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அங்கே கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த தீர்ப்பு வந்துவிட்டால் நீங்கள் அப்பொழுது மாவட்ட பதிவாளரிடம் மனு கொடுத்து நீங்கள் எளிதாக தீர்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப லாங் டேஸ் ஏன்னா சிவில் கோர்ட் போகும்போது வழக்கு வாய்தா வாய்தான் என்று அதிக காலங்கள் மேபி இழுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மாவட்ட பதிவாளரிடம் போகும்போது அவங்க ஆவணத்தை சரிபார்த்துவிட்டு மிக விரைவாக நிறைய தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க. எனது அனுபவத்திலும் 2-3 தீர்ப்புகள் எனக்கு தெரிந்த நபர்கள் ஆலோசனை கேட்டவங்களாம் வழங்கி ஆலோசனை கேட்ட வழங்கினவங்களுக்கு அவங்க ஃபைல் பண்ணி மாவட்ட பதிவாளரிடம் தீர்ப்பு பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இந்த தீர்ப்பை சமீப காலத்தில் யாராவது உங்களுடைய இலத்தை தவறாக பதிவு செய்திருந்தால் இந்த உத்தரவை இணைத்து மாவட்ட பதிவாளரிடம் மனு கொடுத்து உங்களுடைய தவறான உங்கள் இடத்தில் பதிவு செய்யப்பட்ட தவறான அந்த ஆவணத்தை ரத்து செய்ய நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த ஆவணத்தினுடைய PDF ஃபைலோட லிங்கும் அந்த வெப்சைட்டோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.